ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு பொது தேர்வு விடைத்தாள் வேல்யூவேஷன் குறித்தும் அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் டேட்டை குறித்தும் வந்து ஒரு முக்கியமான ஒரு புதிய மாற்றத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஸ்டூடெண்ட். சப்போஸ் ஸ்கூல்ஸ் அப்டேட் அடுத்த கட்டமாக வரக்கூடிய பப்ளிக் சம்மந்த அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்போதைய வரைக்கும் உங்களுடைய ஒரு பயத்தில் வந்து 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்கள் இருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கான டேட்னு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5 நாட்களில் வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து வரப்போகிறது. அந்த ஒரு பயத்தில் இருப்பீங்க. அடுத்த கட்டமாக வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ வந்து முடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணாங்க, என்னென்ன காலேஜ் சேரலாம், என்ன கோர்ஸ் எடுக்கலாம் ப்ரோ, எப்படி எப்படிலாம் வந்து மார்க் பண்ணால் என்னென்னலாம் வந்து கோர்ஸ் வந்து இன்னும் டெவலப்பாக வந்து பெரிய பெரிய காலேஜில் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே இருக்கட்டும் அண்ட் கமெண்ட்லேயும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமே. ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அப்போது தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபார்மேஷன் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் எடுக்கிற டிசிஷன் கரெக்டு தான். உங்களுடைய மார்க் எவ்வளோ வரும் அப்படின்றது வந்து நீங்களே ஒரு கண்டிப்பு வந்து பண்ணியிருப்பீங்க. நான் இவ்வளோ பக்கம் எழுதியிருக்கேன், நான் இவ்வளோ பேஜ் செய்திருக்கேன், இந்த இதில் இவ்வளோ மார்க் வரும், இந்த சப்ஜெக்டில் வேறு மார்க் வரும், இந்த சப்ஜெக்டில் வேறு மார்க் வரும், டோட்டலாக இவ்வளோ மார்க் வரும் அப்படின்றது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மைண்டில் முடிவு பண்ணியிருப்பீங்க. எல்லா தேர்வு எழுதுகிற பொது தேர்வு எழுதின மாணவர்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க. நானே இப்படி தான் ஒரு சில வாட்டி முடிவு பண்ணேன் எக்ஸாம் எழுத மோசில. அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்களும் வந்து முடிவு பண்ணியிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபிக்ஸபிளாக நீங்கள் எங்கே போய் அட்மிஷன் போடலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு முடிவோடு இருங்க. அடுத்த கட்டமாக வந்து இந்த தடவை, அதாவது வந்து கடந்த எந்த வருடமாக இருந்தாலும் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து அதிகமாக வந்து பர்சன்டேஜை எடுத்து கொடுக்குறாங்க. பாய்ஸ் இருந்தாங்க, இப்போதைக்கு வந்து சற்று குறைஞ்சிருச்சு. இந்த ஒரு ரிசல்ட்டில் 12ஆம் வகுப்பில் பாய்ஸ் அதிகமாக எடுக்க போகிறாங்களா இல்லை கேர்ள்ஸ் அதிகமாக எடுக்க போகிறாங்கன்றது வந்து ஒரு ஒரு பெரும் போட்டியாக தான் இருக்கும். அதையும் வந்து நம்ம வந்து ரிசல்ட் அன்னைக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். ரிசல்ட் அன்னைக்கு வந்து அதாவது 8ஆம் தேதி வந்து நம்ம சேனல் வந்து லைவ் இருக்கும். பொது தேர்வு ரிசல்ட்னாலே நம்ம சேனலில் லைவ் இருக்கும். அது மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சேனலில் வந்து லைவ் வந்தீங்கனாவே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா லைவ்லேயே உங்களுக்கான ரிசல்ட்டையும் பார்க்கலாம். உங்களுடைய எவ்வளோ மார்க், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனி டவுட், அந்த காலேஜில் என்ன அட்மிஷன் போடலாம், என்னென்ன குரூப் வந்து டிகிரி சேரலாம் அப்படின்றது கூட வந்து நீங்கள் வந்து லைவ்லேயே கேட்கலாம். ஸோ திங்கக்கிழமை வந்து ரெடியாக இருங்க. லைவில் நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து போடுவோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம லைவ் வந்து வர சொல்லுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்டு வந்து நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாணவ செல்வங்கள் வந்து ஒரு பக்கத்தில் வந்து என்னென்னா கிட்டத்தட்ட வந்து தற்போதைய வரைக்கும் வந்து இந்த 11th பேப்பர் கரெக்ஷனை குறித்து வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. 11th 10th 10th ஆல் ஓவராக முடிய போகுது, 11th வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது அப்படின்னு வந்து நம்மளுடைய டீச்சர்ஸ்கள் சொல்லிட்டாங்க. பேப்பர் வேல்யூவேஷன் தான் இதுக்கப்புறம், பேப்பர் கரெக்ஷன் ஆல் ஓவர் முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து பேப்பர் வேல்யூவேஷன்ன்றது வந்து ஸ்ட்ரிட் அண்ட் ரைட்டாக வந்து போன போகிறாங்க. ஏன்னா வேல்யூவேஷன்றது ரொம்ப ஒரு முக்கியம். ஏன்னா ஒரு மார்க் வந்து போட்டுப்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மார்க்கில் வந்து 3 மார்க் போட்டிருக்காங்கன்னா வேல்யூவேஷன் பண்ண முதல்ல அது 3.5 மார்க்காக போட்டாங்கன்னா அது வந்து பெரும் சிக்கலாகிடும். அதை பண்ண முதல் வந்து பேப்பர் வேல்யூவேஷன்றது ரொம்ப ஒரு முக்கியத்துவமான விஷயம்னால அது ஒரு பக்கம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10th வந்து ஆள் ஓர முடிய போது அவங்களுக்கு ஒரு பக்கம் பேப்பர் கரெக்ஷன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாணவ செல்வங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த ஃபெயிலியர்ஸுக்கான அட்டம் எப்போ ப்ரோ வைப்பாங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அதை பற்றி நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கலை. ரிசல்ட்டு வெளியான பிறகு தான் வந்து சொல்லுவாங்க. மேபி வந்து ஜூன் எண்டு இல்லைனா வந்து ஜூலை ஸ்டார்டிங் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப தள்ளி போட்டாங்கன்னா அடுத்த கட்ட இப்போ அட்மிஷன் வந்து காலேஜில் போடுறவங்களுக்குலாம் வந்து பெரும் ஒரு சிக்கலாக அமைஞ்சிடும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேர்வுத்துறையும் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையும் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்றது வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு கருத்தாக இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சொல்லுங்களா. 8ஆம் தேதி திங்கக்கிழமை லைவ் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் வந்து அப்டேட்டில் எனி டவுட் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கன் ஆளில் கொடுத்து வீங்க சொல்லுங்களா. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பை, டேக் கேர்.